டேப் சுத்துறப்ப அந்த மாதிரி டேப் சுத்துறது எதுக்கு அப்படின்னா பிரி வந்து உடஞ்சிடக்கூடாதுக்காக. அதாவது ரெண்டு கயிறு இணைக்க போறான், அந்த கயிறு இப்ப ரெண்டு கயிறு வெட்டினா அந்த ரெண்டு கயிறு இப்ப இணைக்க போறான். மூணு நேரம் அப்படி உள்ள விட்டா போதும், அது எப்படின்னு சொல்ல பார்த்தா புரியாது. ஒவ்வொன்னா சொல்லி சொல்லி அப்படி குத்துறாங்க, எடுத்துறா பாரு. இதுக்கு பேர்தான் பீட்டு. இந்த கம்ப கயிறை உடைக்க முடியாது, அதாவது இப்படி உடைச்சு இப்படி உள்ள விட்டு குத்துவோம். பாத்துங்க சரியா, இந்த மூணு ஒவ்வொன்றுக்கு மூணு இடைக்கல போகணும், அப்படியே போய் முட்டிடணும். பசால்ட உடைச்சாச்சு, அதனால இந்த பீட்டு தேவையில்லை. ஒரு ஆள் குத்த, ஒரு ஆள் இப்படி இருக்க சொல்லுது. அடுத்தடுத்த கயிறுக்கு விடுற அப்படி இல்லை சொல்லா, ஒவ்வொரு கயிறுக்கு மேல மேல ஏத்தி ஏத்தி விட. கஷ்டம் குத்தும் போது கஷ்டமா இருக்காங்க சொல்லுடா, பார்த்தா புரியாது. இருந்தாலும் பாருங்க, கடல் போராளிகளுக்கு புரிஞ்சிருந்தா புரிஞ்சிருக்கு. மேல கூடி மேல கூடி ராமசேத்துல கம்பா மட்டும்தான் அவ்வளவு இடையே இருக்கு இல்லையா, எடுத்துருவான். இது மாதிரி மூணு நேரம் மூணு நேரம் உடனே சொல்லுங்க. கஷ்டப்படுறாப்பிலையா, இப்பதான் நம்ம இந்த பீட்டு தேவைப்படும். ஓப்போ இன்னும் கஷ்டமா இருக்கு, அப்ப இந்த பீட்டை எடுத்து உள்ள விட்டு எடுக்கணும். உங்களுக்காக ஒரு நேரம் இந்த பீட்டை உள்ள விட்டு காட்டுறோம். இந்த பிரியத்துறக்குமே தனியா ஒரு நிதி இருக்கு தெரியுமா இல்லையா, படிப்பு. ஆமா கப்பல்லாம் போறேன் இல்ல, இதுக்குமே தனியா கிளாஸ் இருக்கு. இந்த பிரியத்துறதுலாம் சொல்லி கொடுக்க தனியா கிளாஸ் இருக்கு அதுக்குன்னு. உங்களுக்கு கடல் தொழில் கத்து கொடுத்தவன் யாரு? நார்வே கடன் கத்து கொடுத்தது கடல் தொழில. நம்மளுக்கு நம்ம அப்பா அம்மா இருக்க நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு கொடுத்தாங்க. அங்க இவங்க நிறைய பேர் காசு கொடுத்து பள்ளிக்கெல்லாம் படிக்கிறாங்க இந்த தொழில. அது இந்த கப்பலுக்கு போறவங்க கப்பலுக்கு போறாங்க இருக்குல்ல, பிரிக்குத்து இந்த முடிச்சு ஈஸியாவுக்கு முடிச்சாங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த கஷ்டப்படுறதெல்லாம் அவங்க பாடமா கிளாஸ் எடுப்பாங்க, நம்ம கண்ணு முன்னாடி கைத்த இந்த மாதிரி இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி சொல்லி கொடுக்குறது. வீட்டு ஒரு நாள் உள்ள விட்டு காட்டிடுவோம். இப்ப வீட்டு விட போறாங்க கஷ்டமா இருக்கலாம், அந்த வீட்டை உள்ள விடுறான். உள்ள விட்டு ஒரு திருவி திருவி ரொம்ப சுலபமா இருக்கும். மழை வந்துட்டு எந்த காத்து கடலுக்கும் உருவாது உருவாது. என்ன செய்யணும்னா காலில் விட்டு உருட்டுங்க, உருட்டு விட்டுங்க. வெட்டி விட்டா எப்படிதான் எடுத்தான்னு தெரியல, யாரும் அனுப்பி எடுத்துக்கிறேன்னு சொல்றா.
மாப்பிள எடுத்து பேசுக்குள்ள போடுறோம் மாப்பிள்ள சொல்றோம் சொல்லுமா.